ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம ஆட்டு ரத்த பொரியல் ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க. ஒரு கடாய் வச்சுட்டேன். இப்போ அதில் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம் இப்போ சேர்த்து இது நல்லா வறுத்துக்கலாங்க. மிளகு சீரகம் ரெண்டுமே ஒரே ஈவனாக இருக்கணும். நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க ஒரு 3 நிமிஷத்துக்கு. இப்போ மிளகு சீரகம் நமக்கு ஓரளவுக்கு வறுபட்டுருச்சுங்க 3 நிமிஷத்தில். இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் இதை மாற்றிக்கலாம். இதை ஆற விட்டு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. இப்போ அதோட 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சிச்சுங்க. இப்போது நான் சின்ன வெங்காயம் 50 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதும் 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 1 கொத்து கருவேப்பிலை, அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது 4 நிமிஷத்துக்கு நமக்கு வதங்கட்டங்க. இப்போ வதங்கிருச்சு. 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதோட நான் ஆட்டு ரத்தம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து தண்ணியில் நல்லா கையை வச்சு கரைச்சி எடுத்துடணுங்க. கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். நம்ம அதுக்கு ஆட்டு முடியலாம் இருக்கும், அதனால் ஃபில்டர் பண்ணி தாங்க எடுக்கணும் கரைச்சி. நம்ம உப்பு அதிகம் சேர்க்காதீங்க. உப்பு நம்ம சேர்க்க வேண்டியதில்லை, நம்ம அவங்களே உப்பு சேர்த்துருப்பாங்க. அதனால் பார்த்து உப்பு பார்த்தெல்லாம் பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ கரைச்சி வச்ச ரத்தத்தை ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்தாச்சுங்க. இந்த மாதிரி குத்தி குத்தி விட்டுக்குங்க. அந்த கட்டிகள்லாம் உடஞ்சி நமக்கு வெந்து வரணும். கட்டிகள்லாம் உடஞ்சிடணும், அப்படியே விடக்கூடாது. இப்போ இது 1/5 நிமிஷத்துக்கு நமக்கு வதங்கட்டங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க நமக்கு. இப்போ 1 மூடி போட்டு மூடி விட்டுடலாங்க. தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கூட தண்ணி விடாதீங்க, அதிலே தண்ணி விடும். இதை மூடி 1/6 நிமிஷத்துக்கு நமக்கு வேகட்டங்க. இப்போ வெந்துருச்சு, தண்ணிலாம் சுண்டி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இப்போது நம்ம கிண்டி விட்டுக்கலாங்க. இப்போ கிண்டி விட்டு நான் 1 ஸ்பூன் மிளகு சீரகம் நம்ம வறுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அதோட 5-6 பூண்டு பல்லு தோலோடு எடுத்துக்கணுங்க. தோல் இல்லாமல் எடுக்கக்கூடாது. தோலோட பூண்டு பல்லு மிளகு சீரகமும் நம்ம இடிச்சிட்டு வந்துடலாம். 1 ஆட்டுக்கல் இருந்துச்சுன்னா அதில் இடிச்சிக்கோங்க, இல்லை மிக்சி ஜாரில் என்னாச்சும் குறை குறப்பாக இடித்து அதையும் சேர்த்துக்கலாங்க. இந்த மிளகு சீரகம் பூண்டு சேர்க்குறது தாங்க இந்த ரத்த பொரியலுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ கலந்து விட்டுடலாங்க ஃபுல்லாக. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோடு போட்டு சாப்பிடலாம், இல்லை குழந்தைங்களுக்கு அப்படியே கிண்ணத்துக்குள்ளே போட்டு 1 ஸ்பூன் வச்சு கொடுத்தாலும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது இப்போ 1 பிளேட்டில் மாற்றியாச்சுங்க பாருங்க. நம்மளுடைய ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு, ஆட்டு ரத்த பொரியல். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.